வன்னியர் சங்க சொத்துக்களை பாமக அபகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதற்கு பதிலடி நடவடிக்கையாக தருமபுரி தொகுதியில் அன்புமணியை வீழ்த்தும் பொறுப்பை முன்னாள் அமைச்சர் செல்வகணபதியிடம் ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளார். சமீபத்தில் அரக்கோணத்தில் நடந்த திமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகையில் வன்னியர் கல்வி அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை ராமதாஸ் அவருடைய மனைவி பெயருக்கு மாற்றி வைத்திருக்கிறார். தமிழக அரசு நினைத்தால் அனைத்து சொத்துக்களையும் கைப்பற்றிவிட முடியும். அதை தவிர்ப்பதற்காகவே அதிமுக அணியில் பாமக இணைந்துள்ளது என்றார். ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் என் மனைவி பெயருக்கு சொத்துக்களை எழுதியிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியவில்லை என்றால் அரசியலில் இருந்தும் பொது வாழ்க்கையில் இருந்தும் ஸ்டாலின் விலக தயாரா என கேட்டிருந்தார். இந்நிலையில் வன்னியர் சங்க சொத்துக்கள் தொடர்பாக ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவர் அவதூறு வழக்கை சந்திக்க நேரிடும் என்று ஸ்டாலினுக்கு தன் வழக்கறிஞர் வாயிலாக ராமதாஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனையடுத்து ராமதாஸ் மீது ஸ்டாலின் கோபம் அடைந்தார். தருமபுரி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் அவரது மகன் அன்புமணியை வீழ்த்த திட்டமிட்டுள்ளார். அந்த பொறுப்பை முன்னாள் அமைச்சர் செல்வகணபதியிடம் ஒப்படைத்துள்ளார். இதுகுறித்து கடந்த 1999 நடந்த லோக்சபா தேர்தலில் சேலம் தொகுதியில் திமுக பாமக கூட்டணி சார்பில் வாழப்பாடி ராமமூர்த்தி போட்டியிட்டார். அவருக்கு போட்டியாக அதிமுக சார்பில் செல்வகணபதி நிறுத்தப்பட்டார். இருவரும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். எனவே வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் வன்னியர் சமுதாயத்திற்கு எதிராக கருணாநிதியும் ராமதாசும் செயல்பட்டதை எல்லாம் செல்வகணபதி முன்னிலைப்படுத்தினார். இதனால் வன்னியர் சமுதாயத்தின் ஓட்டுகள் அதிமுக திமுக என இரண்டாக பிரிந்தன. மற்ற சமுதாயத்தினர் அதிகமாக உள்ள பகுதிகளில் பாமகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி அந்த தேர்தலில் செல்வகணபதி வெற்றி பெற்றார். அதே பாணியில் அன்புமணியை வீழ்த்துவதற்கு செல்வகணபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தேர்தல் பணியை ஸ்டாலின் முடக்கிவிட்டுள்ளார். அன்புமணியை வீழ்த்தி காட்டினால் சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகத்திற்கு கொடுத்த முக்கியத்துவமும் உங்களுக்கு தரப்படும் என்று செல்வகணபதியிடம் ஸ்டாலின் உத்தரவாதம் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. இதே போல செம்ம இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்டா பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்பதான் நம்ம சேனல்ல போறக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.